ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தமிழ்நாள் சோலார் டெக்கோடு இணைந்துள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழ்நாளின் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, வைக் பைக் இருக்கிற தருமபுரி மாவட்டம் அரணி இ மோட்டார்ஸ் வைக்கிளுக்கு தான் தருமபுரிக்கு வந்துருக்குறேங்க. நம்ம ஃப்ரெண்டு தான் அவர். பார்த்தீங்கன்னா வண்டி வந்து சூப்பராக இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வண்டி பார்த்துருப்பீங்க, இந்த வண்டி ஓகேங்களா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சும்மா போட்டிருந்ததுனால நிறைய பேர் ரிவ்யூ பண்ண சொன்னீங்க, நிறைய பேர் வீடியோ வந்து அங்கே போய் எடுத்து அந்த நண்பர்கிட்ட கேட்டு போட்டு சொன்னீங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்துருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ முதல் முறையை பார்க்குறேன், சோலாரை பற்றி அப்படின்னா எலக்ட்ரிக் பைக்கை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பைக் பற்றின விவரத்தை தான் வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் 4 ரோடு அருகில் கிருஷ்ணகிரி மெயின் ரோட்டில் ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து இந்த ஷோரூம் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான மல்டி பிராண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மல்டி பிராண்ட் எப்படி அப்படின்னா, சாதாரண ஒரு சின்ன வயசு பசங்கள்லேருந்து வயசானவங்க வரையும் தேவையான அவங்களுக்கு தகுந்த மாதிரி கம்ஃபர்டபுளான ஒரு லோ காஸ்ட்டில் ஸோ வண்டி வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு வண்டிக்குமே ஒவ்வொரு விதமான ஃபியூச்சர்ஸஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம அந்த வண்டி பார்த்தோன்னா ஒவ்வொரு இதாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து மினி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தா என்ன அப்படின்னா, இது வந்து பார்க்குறதுக்கு தான் சின்ன வண்டியாக தெரியும் உங்களுக்கு, ஆனால் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா மினி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னு சொல்லுவாங்க. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் லைட் வந்துடும். ஸோ வந்து பேட்டரியோட சார்ஜிங் பாயிண்ட் வந்துடும். ஹெட்லைட் வந்து நல்லா ப்ரொஜெக்டர் லைட்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ த்ராட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா சென்சாரோட கொடுத்துருவாங்க. ரெண்டு பிரேக்குமே வந்து உங்களுக்கு சென்சார். ரெண்டாவது ரிமோட் கீழில் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிமோட்டில் வந்து இந்த வண்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஸோ அன்லாக் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. பட் நான் ரிமோட்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆயிரும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி திஃப்ட் அலாரமும் இருக்குது. ஸோ ரிமோட்டில் லாக் பண்ணிக்கிறது அன்லாக் பண்ணுற அந்த ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட லோடிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120 கிலோ. ஸோ 120 கிலோனால் நீங்கள் தாராளமாக வந்து ஒரு வயசானவங்க, பெரியவங்க, லேடிஸு, ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ காஸ்ட்டும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா சேஃப்டி ஃபியூச்சர்ஸ்லாம் நிறையவே இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஸ்கெட் வந்து நல்லா அழகான ஒரு பேஸ்கெட் கொடுத்துருவாங்க வித் க்ளோஸ் டைப்பு. ஸோ அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம், இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி டைப் இருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் நல்லா ஹெவியாகவே இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும். ப்ளஸ் ஃப்ரண்ட்டு பேக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூப்லெஸ் டயர் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ராண்ட்லுமே கிடையாது. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் ஒரு பெடலிங் ஆப்ஷனுமே நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் இன்கேஸ் சார்ஜ் காலி ஆயிடுச்சா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெடல் பண்ணிக்கிட்டே கூட நீங்கள் போயிடலாம். ஸோ ஸ்கூல் பசங்க இல்லை லேடிஸ் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் போயிட்டு தெரியாமல் சார்ஜ் பண்ணாமல் விட்டுட்டுனா கூட ஸோ இதை நீங்கள் வந்து பெடல் பண்ணிக்கிட்டே கூட வந்துடலாம். இந்த வண்டியோட லோடிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 120 கிலோ வரையும் லோடு தாங்குவோம் அப்படின்றத கம்பெனி இது பண்ணிடுறாங்க. நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியும் அதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு ரெண்டு பேர் தாராளமாக வந்து உட்காந்துட்டு போகலாம். ஸோ முன்னாடி ஒரு ஆள், பின்னாடி ஒரு ஆள். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லக்கேஜ் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் நிறையவே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் ஒரு சிலிண்டர் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ லோக்கலுக்குள்ளே ஒரு சிலிண்டர் உள்ள ஒரு தண்ணிக்கணும் நீங்கள் லோக்கலுக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வண்டியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹப் மோட்டர் வந்துடும் உங்களுக்கு வந்துடும். இந்த வீலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹப் மோட்டர் வந்துடும். ஸோ நல்லா ஸ்டாண்டர்டான மோட்டர் தான், உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு மோட்டர் தான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா டேஞ்சர் லைட் வந்துடும் வித் ஹாரனோட வந்துடும் இந்த வண்டிக்கு. ஸோ லோயஸ்ட்
லோவஸ்ட் காஸ்ட் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி லோ பட்ஜெட்டில் லோவஸ்ட் காஸ்ட்லேயே வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டில் நம்ம கொடுக்குறோம், ஒன்று 50 கிலோமீட்டர் ரேஞ்சு, இன்னொன்று 75 கிலோமீட்டர் ரேஞ்சு. ஸோ 75 கிலோமீட்டர் ரேஞ்சும் நம்ம கொடுக்குறோம். கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்களோ ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த வண்டியை நம்ம டிசைன் பேட்டரி வந்து மாற்றி கொடுக்குறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை நம்ம லித்தியம் ஃபெரோஃபாஸ்பேட் பேட்டரி போட்டு கொடுக்குறோம். அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லித்தியம் அயனை விட ஃபெரோஃபாஸ்பேட் பேட்டரி தான் பண்ணுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோஃபாஸ்பேட் பேட்டரி உங்களுக்கு 100% வந்து ஃபயர் ஆகாது. ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணும்போது பேட்டரியோட லைஃப் டைம் அதிகமாக இருக்கும், பேட்டரி வந்து உங்களுக்கு வந்து ஃபயர் இன்சிடென்ட் ஆகிறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. ஸோ அதனால் ஃபெரோஃபாஸ்பேட் பேட்டரி தான் நம்ம கொடுக்குறோம். பட் சிலர் வந்து லித்தியம் அயனும் கேட்குறதுக்கு இருக்குது, பட் நம்ம அதிகமாக சஜஷன் பண்ணுறது லித்தியம் ஃபெரோஃபாஸ்பேட் பேட்டரி. ஸோ அதை எடுத்துகிட்டே உங்கள் லைஃப் டைம் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது ஃபியூச்சரில் நீங்கள் பேட்டரி மாற்றாமல் பேட்டரியில் என்னென்ன செல்லாக வீக்காக இருக்கும் அந்த பர்டிகுலர் செல்லை மட்டுமே நீங்கள் வந்து ரீசர்வீஸ் பண்ணி நீங்கள் பேட்டரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரிக்கு வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து வாங்க தேவையில்ல, தூக்கி போட தேவையில்ல. ஸோ யூஸ் பண்ணுற வரையும் பார்த்துட்டு உங்களுக்கு வீக்காக இருக்கிற செல்ஸை மட்டுமே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வந்து சர்வீஸ் பண்ணுறவங்க வந்து இருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சேனல் தமிழ் டெக் சேனல் இவரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணித்தராரு. ஸோ நீங்கள் இவர்கிட்டையும் பண்ணிக்கலாம், இல்லை நம்மக்கிட்டனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு 3-4000 வரையும் ஆஃபர் பண்ணி 50 கிலோமீட்டர் ரேஞ்சு 39,000 நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 75 கிலோமீட்டர் ரேஞ்சு உங்களுக்கு 45,000 ஆஃபர் போட்டு நமக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ வாங்க, உங்களுக்கு எந்த டவுட்டு எது இருந்தாலும் இந்த வண்டி பற்றின விவரங்களை உங்களுக்கு நான் கீழே என்னோடய இந்த வீடியோட கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துட்றோம். ஸோ நீங்கள் கால் பண்ணி எப்போனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வண்டியை பற்றின விவரங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு ஏ டு ஜெட் சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ்.